இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே. இன்னைக்கு வந்து தொட்டிக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனுக்கு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வாங்கின பெயிண்டே ரொம்ப நிறைய இருந்தது. சரி, அதெல்லாம் சும்மா வச்சிருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு கார்டனுக்கு வந்திருக்கேன். நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று துரு துருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியெல்லாம் மண்ண மண்ணாக இருந்தது, அது ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். டபுள் கோட்டிங் அடித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரைட்டாக வந்து பார்க்குறதுக்கு தொட்டி. இப்போ பாருங்கள், டபுள் கோட்டிங் முடிச்சாச்சு, பார்க்குறதுக்கு தொட்டி சூப்பராக இருக்குது. இப்போ காலியாக இருக்கிற தொட்டிங்கெல்லாம் வந்து செடி வச்சுட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். துளசி மாடம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து முடித்த உடனே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுவும் முன்னாடி என்ட்ரன்ஸில் வைக்கும்போது இன்னுமே அழகாக இருக்குது நம்ம வீடு பார்க்குறதுக்கு. மேலே தொட்டியிலும் வந்து ஒரு குரோட்டான் செடி தான் வந்து வச்சுருக்கேன். அந்த பக்கம் சைட்லேயும் வந்து தொட்டி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.